ஆண்டவர் குடும்பத்தை உருவாக்குனது குடும்பங்கள் உடைந்து போகிறதுக்கு அல்ல, நீங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகிறதுக்காக அல்ல. பரிசுத்த ஆவி வந்தார் நம்ம குடும்பத்துக்குள்ள, he perfects you as the member of the family. உங்களை சீர்திருத்தம் படுத்துவார், உங்களை சரிப்படுத்துவார், உங்களை அதுக்குன்னு தகுதிப்படுத்துவார். See, each one of you are playing a role. எல்லாத்துக்கும் ஒரு ரோல் இருக்கு குடும்பத்தில். அதை செய்ய முடியாம நீங்க தவிக்கிறீங்க. ஒரு நல்ல கணவனா இருக்க முடியல, நல்ல மனைவியா இருக்க முடியல, நல்ல பிள்ளைங்களா இருக்க முடியல, அதுதான் உங்க போராட்டமே. அதை செய்ய பலப்படுத்துறது தான் பரிசுத்த ஆவியோட வேலை. பாருங்க, one of the function of the Holy Spirit is to anoint us for our purpose. இந்த பூமியில நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு purpose ஆண்டவர் வைத்திருக்கார். அந்த purpose-ஐ நிறைவேற்ற முடியல. By flesh it is impossible. மாம்சத்தின் மூலமாய் அது கூடாத ஒரு காரியம். உங்க மாம்ச பலத்தினால் அது செய்து முடிக்க முடியாது. அதுக்காக தான் கர்த்தர் பரிசுத்த ஆவியை கொடுத்து உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். He anoints you so that you can fulfill your purpose. உங்கள்கிட்ட குடும்பம் இருக்குது, உங்கள்கிட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்க, கணவன் இருக்காங்க, மனைவி இருக்கிறாங்க, ஆனா அபிஷேகம் இல்லைன்னா உங்க குடும்ப வாழ்க்கை நிறைவாக இருக்காது. அபிஷேகம்ன்றது பரிசுத்தாவின் வரங்கள் செயல்படுறது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்றதுக்கும் அபிஷேகம் வேண்டும், குடும்ப வாழ்க்கையை வாழ்றதுக்கும் அபிஷேகம் வேண்டும், வாழ்க்கைக்கும் அபிஷேகம் வேண்டும். There are many of you are still without the anointing. அநேகருக்கு இந்த அபிஷேகம் இல்லை. இந்த நாளில் தேவன் ஆவியை மறுபடியும் உங்க மேல ஊற்றி அபிஷேகம் பண்ண போகிறார். உங்க குடும்பத்துல எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. ஒரு கணவனா இருக்கணும். நீங்க ஒரு கணவனா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு கணவனோட ரோல், ஒரு தகப்பன் ரோல் கரெக்டா செய்யணும். நீங்க எத்தனை ஆண்கள் உண்மையா உங்களோட பொறுப்புல கரெக்டா இருக்கிறீங்க, எத்தனை ஆண்கள் மெய்யாகவே ஃபுல்ஃபில் பண்ண முடியுது கேள்விக்குறி. ஒரு மனைவியா இருந்தா உங்க ரோல் as a wife, as a mother, எத்தனை பேர் கரெக்டா அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியுது? நீங்க ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சா அங்க பிரச்சனையே இல்லை, ஆனா ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அங்க ஒரு குறை இருக்குது. நீங்க நீங்க பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா எத்தனை பேரும் உங்க தாய் தகப்பனுக்கு செய்வதற்கு செய்றீங்க? அப்படி செய்ய முடியலன்னா உங்க ரோல் கம்ப்ளீட் ஆகல. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள், மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி, திஸ் இஸ் த ரியல் இஷ்யூ. அவங்கவுங்க கரெக்டா அவங்க வேலை, அவங்க பொறுப்பு கரெக்டா இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும், ஆனா அது நிறைவாக இல்லை. அங்கதான் குறையே இருக்குது. நல்ல ஒரு கருணா இருக்க முடியல, நல்ல தகப்பனா இருக்க முடியல, நல்ல ஒரு தாயா இருக்க முடியல, நல்ல மனைவியா இருக்க முடியல, நல்ல பிள்ளைங்களா இருக்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது குடும்பத்துல என்ன உண்டாகும்? குறைவு. அதான் குறைவு. ஹல்லேலூயா. ஒரு தகப்பனா இருக்கட்டும், ஒரு கருணா இருக்கட்டும், அடிக்கடி கோபம் பட்டு கோபத்தை வீட்டுல காமிக்கும் பொழுது குடும்பம் உடைய ஆரம்பிக்கும். லூஸ் டெம்பர், சரியா வேலைக்கு போறதில்ல, மூணாவது ஆள் நம்பி இருக்கிறது, குடும்பத்துக்கு சம்பாரிச்சு கொடுக்கறதுல, இதெல்லாம் வந்து குடும்பத்தை உடைக்கும். ஒரு கணவன்னால சொந்த குடும்பத்தை ஆளுகை பண்ண முடியல, மனைவியை ஆளுகை பண்ண முடியல, பிள்ளைங்களை ஆளுகை பண்ண முடியல, இட் மீன்ஸ் ஹி இஸ் டோட்லி எ ஃபெயிலியர். ஆமாம், அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும், சம்டைம்ஸ் ஃபைனான்சியலி டவுன் ஆகுங்க இல்லைன்னு சொல்லல, பட் அட் டைம்ஸ் இது ஃபுல்லாக அப்படியே நடந்துட்டு இருக்குதுன்னா யூ ஆர் அ ஃபெயிலியர், யூ நெவர் ஒர்க் ஃபார் இட். ஒரு ஆணுக்கு வேலை இல்லாமல் போச்சுன்னா டசன்ட் மீன் ஹி இஸ் அ ஃபெயிலியர் அப்படின்னு கிடையாது, ஆனால் ஹி டசன்ட் டூ எனி திங் அபவுட் இட். ஒன்றுமே சில காரியத்தை குறித்து டிபெண்டிங். இப்போ ஒரு மூன்றாவது மனுஷன் இல்லை வேற ஆள் ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை தாய் தகவல் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா இந்த மீன்ஸ் ஒரு ஃபெயிலியர் அப்படி ஆயிருது. அதே போல் தான் ஒரு மனைவி காலின் ராத்திரி வரைக்கும் தொட்டதுக்கெல்லாம் நெச்சி வச்சுக்கிட்டு இருந்தா குடும்ப ஃபெயிலியர். இந்த ஹஸ்பண்ட் ஃபீல்ஸ் ஐயோ நான் வீட்டில் இல்லைப்பா வெளியே ஓடுறேன்னா குடும்ப ஃபெயிலியர் முடிஞ்சு. மேக்கிங் ஆல் த டைம் எல்லாத்தையும் சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு அப்படின்னு நினைச்சா அது ஃபெயிலியர் என்னை கேட்டா. இட்ஸ் எ ஃபெயிலியர் திங். இது நேச்சர். ஆனால் உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்க நான் இப்படிதான் இருப்பேன் நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு புரியல அது எவ்வளவு பெரிய ஒரு சேதாரத்தை கொண்டு வருது வெளியேன்னு சொல்லி. நீங்க உங்க பிள்ளைங்களை பொறுப்பா பார்க்கல, சரியா வளர்க்கல, வீட்டை நீங்க சரியா வைக்கல, இட் மீன்ஸ் ஒரு ஃபெயிலியர். நம்ம குடும்பத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை கரெக்டாக நிறைவேற்றுக்கிறோமா இல்லையா? இந்த மாதிரி காரியங்களை குறை வைக்கிற வசி தான் குடும்பத்தில் ஓட்டையும் முழுகுது, ஒரு ஹோல் உண்டாகுது, அப்புறம் குடும்பம் கடல்ல மூழ்கியது. இதுதான் காரணம். பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு செலுத்தும் அந்த மரியாதையை செலுத்துறது இல்லை, கடுமை ஒன்று இருக்குது. வயசான காலத்தை வச்சு பார்க்கணும், அதுவும் செய்யறது இல்லை. உடனே ஒரு ஹோமை தேடுறீங்க, எங்கேயாவது ஒரு ஹோமுக்கு அனுப்பலாம், அங்கே பார்த்துக்கலாம்னு சொல்லி. இட் மீன்ஸ் யூ ஆர் ஃபெயிலிங் யுவர் ரோல் அஸ் எ சில்ட்ரன். நீ அங்கே ஃபெயில் ஆகுறீங்க. ஆல் திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் ஹேப்பனிங். வீட்டில் தாய் தகப்பன் வார்த்தை கீழ்ப்படைய முடியல,
நான் இப்படிதான் இருப்பேன். சில பிள்ளைங்க 18 வயசு, எனக்கு வயசு 18 தெரியுமா, நீங்க எனக்கு இது என்னோட லைஃப் அப்படின்னு. திஸ் இஸ் மை லைஃப். உனக்கு 30 வயசு ஆகட்டும், 50 வயசு ஆகட்டும், நீ அப்ப கூட உங்க அம்மா அப்பாக்கு பிள்ளைதான் இருந்தான். அது மாற்ற முடியாது. பைபிள் ஒரு வாசனை வசனம் எழுதப்பட்டிருக்குது, உன் தாய் தகப்பனை கனப்படுத்தினால்தான் நீ நீடித்த நாட்கள் வாழ முடியும். நீ 18 வயசுலேயே எனக்கு ரெக்கம் முளைஞ்சிருச்சுன்னு சொன்னால் உன் ரெக்கை ஆண்டு வெட்டி போட்டுருவார். ஸோ இதெல்லாம் நம்மளுக்குள்ளே இருக்க குறைகள். சம்டைம்ஸ் நீங்கள் உட்காந்து யோசிக்கிறீங்க, ஆமாம் நம்ம இதெல்லாம் கரெக்டாக இல்லையே, நம்ம இதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறோமே யோசிக்கிறீங்க. பட் என்ன செய்கிறீங்க, அப்படியே வாழ்கிறீங்க. இதுதான் லைஃப், இதுதான் என் வாழ்க்கை, என்னால் மாற்றிக்க முடியல. இதை மாத்தணும்னு சொல்லிதான், இதை மாத்தணும்னு சொல்லிதான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். When the anointing comes upon you, he will change you to be in the likeness of Christ. உங்க குடும்பம் தேவ குடும்பமாய் மாறும். இப்ப உங்க குடும்பம் உங்க குடும்பம் தான் இருக்குது, இதை ஆண்டவர் அவர் குடும்பமாய் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் குடும்பத்தை உருவாக்கினதே குடும்பங்கள் உடைந்து போகிறது அல்ல, நீங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகிறதுக்காக அல்ல. நீங்க என்ன ஆகணும், உருவாக்கப்படணும், தேவ ராஜ்யத்தை மகிமைப்படுத்த. ஆண்டவர் தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள மாத்திரமல்ல, உங்க குடும்பத்துக்குள்ள வர விரும்புகிறார். It's time for you to stop ignoring the Holy Spirit. உங்க வீட்டில் சில காரியம் குறையாக முடிந்து பரிசுத்த உடனே பேசுவார், அமைதியாரு நீ இப்ப பேசாத, பொறுமையாரு இது சரிப்படுத்தலான்ட்டு. இல்ல இல்ல நான் ரெண்டுல ஒன்று பார்த்தே ஆகணும், நான் பேசியே ஆகணும். மாத்தி மாத்தி போம் அடிக்கிறது, நீங்க அன்னைக்கு செஞ்சீங்க, நீங்க அன்னைக்கு இப்படி பண்ணின, இப்படி மாத்தி மாத்தி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும். பிள்ளைங்க அதை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப என்னங்க அவங்க குடும்பம், யோசிச்சு பாருங்க. பிள்ளைங்க எதிர்காலம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இயேசு ஏன் பரிசுத்தாவை அனுப்புகிறார், அவருக்கு தெரியும் நமக்கு அவர் மெய்யாகவே தேவை. We need the Holy Spirit. பரிசுத்த ஆவி இல்லாமல் காற்றையும் கடலையும் அடற்றி அமைதிப்படுத்த முடியாது. Without the Holy Spirit, your family will be out of control. பரிசுத்த ஆவி இல்லைன்னா உங்க குடும்பத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்ப ரெண்டு காரியம், பரிசுத்தாவி உள்ளுக்கு நீங்க விட்டீங்கன்னா ரெண்டு காரியம் நடக்கும். முதலாவது உங்க கேரக்டர் ஆண்டு மாத்துவார், சகிக்கிற தன்மையை தேவன் கொடுப்பார், ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனா உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை தேவன் வெளியே கொண்டு வருவார். பரிசுத்தாவிக்கு என்ன பேரு, நம்மளுக்கு ஆலோசனை கருத்து, ஆலோசனை பண்ணுவார், நம்மளோட குற்றங்களை உணர்த்துவார் போட்டிருக்குது. அப்ப இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இல்லை நம்ம இப்படி பேசியிருக்க கூடாது, இல்லை நம்ம இப்படி மாதிரி இந்த மாதிரி பேசக்கூடாது. ஆரம்ப நாட்கள் எப்படி இருக்குன்னா பேசியிருக்க கூடாது. ஆனால் அவருக்குள் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க குடும்பத்தில், நம்ம இப்படி பேசக்கூடாதுன்னு ஆயிரும். At one part you will become so alerted by the Holy Spirit. ஓ இங்க ஆண்டர் இருக்கு, இங்க ஆண்டர் அசைவாடுகிற இந்த வீட்டில் என் வார்த்தை கவனமா இருக்கணும், என் ஜெபத்தி தேவன் கேட்கணும். அப்ப இங்க தான் ஆண்டர் வசனம் ஞாபகம் ஊட்டுவார், வசனத்தை எழுந்தப்பட்டிருக்குது, இப்படி எழுந்தப்பட்டிருக்குது, நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம சரியா இருக்கணும். இங்கே தான் மாற்றங்கள் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்க, இனிமேலுக்கு பைபிள் கேரக்டர் போல வாழ ஆரம்பிங்க. பைபிளில் எழுந்தப்பட்டதை போல வார்த்தையின்படி வாழ்ந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். பொறுமை இல்லாத ஒன்றை பொறுமைசாலியாக தேவன் மாற்றுவார், கோபம் உள்ள ஒன்றை அமைதி உள்ள மனுஷனாக தேவன் மாற்றுவார். எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள செய்யறதுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் செய்கிற காரியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களை பலப்படுத்துவார். முந்தி நீங்கள் கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னே இல்லை உங்கள் குடும்பத்துக்கு வெளியே நீங்கள் வந்து எப்போ இருப்பீங்கன்னா எதுவுமே உடனே நீங்கள் எப்படி விழுந்துருவீங்க, உடனே நீங்கள் எப்படி தப்பு பண்ணிடுவீங்க. ஆனால் இப்போ எல்லாத்தையும் செய்ய உங்களுக்கு பலன் இருக்கும். என்ன இருக்கும், பலன் இருக்கும். ஒரு சேலஞ்சுக்கு குடும்பத்தில் வருது, ஃபைனான்சியல் கிரைசிஸ் வருது, வரும் பொழுது நீங்கள் தடுமாற மாட்டீங்க. No, God will strengthen me. ஆண்டவரே பலப்படுத்துவார், என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், இந்த குடும்பத்தை நான் எப்படியாவது நான் கொண்டு போவேன். I'm glad for all who are still making it to this day. இதனால் வரையிலும் நீங்க இன்னும் தாக்கு பிடிச்சி போறீங்க, அது கர்த்தரோட அபிஷேகம் மேல இருக்குது. இதனால் வரைக்கும் தாண்டி போயிட்டு இருக்கிறீங்க, உங்க குடும்பத்தில் அவ்வளோ பண பிரச்சனை வந்து தேவைகள் வந்து இன்னமும் நீங்க தாண்டி போயிட்டு இருக்கீங்கன்னா கர்த்தரோட அபிஷேகம் தான் உங்களை பலப்படுத்திட்டு இருக்கு. எவ்வளையோ அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துச்சு, பட் யூ ஸ்டில் கோயிங் ஆன் பிகாஸ் வை, God has anointed you. அது நீங்க இல்ல, அவர் செய்கிற காரியம். ஸோ புரிஞ்சு இந்த காரியத்தை, வி நீட் டு சீக் ஃபார் த அனாயிண்டிங். காலைல ஜபிக்கிறீங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு கூட இருங்க, என்னை அபிஷேகம் பண்ணுங்க. இந்த வாரம் என்னெல்லாம் போராட்டம் வரப்போதுன்னு எனக்கு தெரியல, யார் என்ன பண்ண போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, என் பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியல, என் மனைவி எப்படி, என் கணவன் எப்படி தெரியுது. ஆனால் இது எல்லாத்தையும் கடந்து வர உம்முடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும். இந்த மாதம் என் குடும்பம் எதில் கடந்து போக போகுது, என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, என்ன தெரியல, நீங்கள் என்னை அபிஷேகம் பண்ணுங்க.
இயேசு சொல்றாரு டிசைபிள்ஸை பார்த்து பார்த்தீங்களா, நீங்கள் எருசலேம் காத்திருங்க, ஆவியானவர் இறங்குவார், உங்களை பலப்படுத்துவார், நீங்கள் எனக்கு சாட்சியாக மாறுவீர்கள். யூ நீட் தி எம்பவர்மென்ட் ஆஃப் காட் டு டூ யுவர் பர்பஸ் இன் யுவர் ஃபேமிலி. அப்ப உங்க ரோலை கரெக்டா செய்யறதுக்கு நீங்க யூ ஆர் நாட் அ பெர்ஃபெக்ட் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட், யூ ஆர் நாட் அ பெர்ஃபெக்ட் வைஃப் ஆர் அ மதர், யூ நாட் பெர்ஃபெக்ட் சில்ட்ரன் டு யுவர் பேரண்ட்ஸ் விதவுட் தி ஹோலி ஸ்பிரிட். உங்க ரோல்ல பெர்ஃபெக்ட் ஆக்குறதே பரிசுத்த ஆவி தான். த்ரூ ஹோலி ஸ்பிரிட் யூ வில் பி மேட் ஒன். பரிசுத்த ஆவின் மூலமாய் நீங்கள் பெர்ஃபெக்டா மாற முடியும். அதுக்கு தான் கர்த்தர் பரிசுத்த ஆவி வேணும்ன்றார்.